ஸோ நாங்கள் வந்து டிமார்ட் போயிருந்தோம். ஸோ வந்து ஒரு சாப்பர் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது வந்து ஏற்கனவே ஒரு சாப்பர் இருக்குது, எலக்ட்ரிக் சாப்பர், அது என்ன சின்னது. இது வந்து 650 ml வச்சுக்கலேன். ஸோ அதனால் அது வந்து ஒரு 350 ml தானே, 650 ml கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது இன்கன்வீனியண்ட்டாக இருந்தது சாப் பண்ணுறதுக்கு. அதனால் இது வாங்கிட்டு வந்துச்சு. இது வந்து 200 rupees. அப்புறம் இந்த சாப்பரில் வந்து பார்த்திங்கன்னா லாக்கு அன்லாக்கு, நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஆனால் இது வந்து இப்படி ப்ளஸ் பண்ணிக்கிட்டு தான், இப்படி லாக் பண்ணிங்கன்னா தான் லாக் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பவுல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேட் ஆட்டுது, பிளேடு வந்து 3 blades, நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இது எப்படி கட் பண்ணுதுன்னு வந்து காட்டுறேன் இப்போ, எப்படி வெங்காயம் சாப் ஆகுதுன்னு உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன், எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. இவ்வளோ பெருசாக கட் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு சாப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு, ரெண்டு வெங்காயம் போ சாப் பண்ணியிருக்குது. அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கணும், ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணணும். நல்லா சாப் ஆகுது பார்த்தீங்கன்னா, நல்லா தெரியுது பாருங்க. ஆக்சுவலாக அந்த இழுக்கிறத விட இது வந்து பெட்டராக இருக்குது, ரொம்ப கன்வீனியண்டாக இருக்குது அழுத்துறது. ஏன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கனாவே இருக்குது. அது வந்து எப்படின்னா ஸோ கொஞ்சம் ஸ்டக்காகும். நீங்கள் போதும்னு நினைக்கிறேன், எந்தளவுக்கு சாப்பாயிருக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியுது இல்லை, நல்லா சாப்பாயிருக்கு. ஆக்சுவலாக இது பெட்டர் தான் நினைக்கிறேன் இந்த இழுக்கிறதோட. நீங்கள் வந்து டிமார்ட்டுக்கு போனீங்கன்னா இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ஆக்சுவலாக பெட்டராக தான் தெரியுது. ஏன்னா நான் இன்னொன்று வச்சுருக்கேன், அது வந்து எலக்ட்ரிக்கு. அது வந்து எப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், நான் ஏற்கனவே முதலே வீடியோவில் சொன்ன மாதிரி ரொம்ப சின்னது கண்டெய்னர். பட் அதனால் அது சார்ஜ் பண்ணி பண்ணணும்னு வச்சிங்களேன், பட் அதுக்கு இது பெட்டராக தெரியுது. நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.